நீங்கள் ஒரு மேக் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, தவறாமல் பாருங்கள். அப்படி என்ன விஷயத்தை நீங்கள் நம்ம சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்வான்ஸ்டான கலர் கிரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுலையும் பார்த்தீங்கன்னா லூமினார் ஃபோர் கிட்டத்தட்ட இந்த லூமினார் ஃபோர் நான் 2018லேருந்து பயன்படுத்திட்டு வரேன். இப்போ லூமினார் ஃபோர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது லூமினாரோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்க்க போகிறோம். லூமினார் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே எல்லாமே பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஆட் ஃபோல்டர். நான் ஒரு படத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ண பின்னாடி இதை பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, லூமினாரோட லுக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லுக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எசென்ஷியல், ஸ்ட்ரீட், லேண்ட்ஸ்கேப், ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரியான நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. இந்த ப்ரீசெட்ஸில் ஒவ்வொன்றத்துலையுமே நீங்கள் இன்டெப்த்தாக போட்டு பார்த்துக்க முடியும். ஆனால் அதோட கூட இந்த ப்ரீசெட்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட ஒப்பாசிட்டி சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வகையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது வகையான ப்ரீசெட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, எடிட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து எசென்ஷியல், க்ரியேட்டிவ், போர்ட்ரேட், ப்ரொஃபஷனல், ஸோ இந்த மாதிரி நாலு டேப் இருக்குது. இந்த நாலு டேபை வச்சு என்ன பண்ண முடியும்னா, லைட் ரூமில் செய்யக்கூடிய வேலையை விட அதிகப்படியான வேலையில் இங்கே செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்துக்கலாமாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் எசென்ஷியல் போய்க்கிறேன். எசென்ஷியலில் பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. லைட்டில் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்க்கக்கூடிய கேமரா ராவில் என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் இங்கேயும் பண்ணிக்க முடியும். டெம்பரேச்சர், டின்ட், எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்க முடியும். அதோடு கூட மட்டும் இல்லாமல் இன்னும் ஏஐ என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ என்ஹான்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் கலர் கிரேடிங்கை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட சர்வீஸோடு இங்கே நடக்குது. ஸோ அதனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. இப்போ என்னென்ன, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோடு நடக்கிறதுனால இங்கே படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிக்சலோட டீட்டெயிலாக பேசி வழங்கி அருமையான ஒரு அவுட்புட்டை கொடுக்குதுங்க. ஸோ ஸ்ட்ரக்சரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர், ஆர்டிஃபிஷியல் கலரில் வந்து சேச்சுரேஷன் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டேன் தான் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரிஜினல் போய்க்கிறேன். ஓகேங்களா, திரும்ப எடிக்க வந்துடுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் என்ஹான்ஸில் பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் என்ஹான்ஸில் படத்தை நான் லைட் லேஸாக பூஸ்ட் பண்ணுறேன். பூஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, படத்துக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் படத்தை அழகாக பூஸ்ட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்து தான் ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சரில் ஜஸ்ட் நம்ம பூஸ் அமௌண்ட்டை லேஸாக பூஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட படமே வேறு லெவலில் மாறிடுச்சு. ஒன்றுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு லைட்டில் கை வச்சுருக்கிறோம். ஜஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரக்சரில் கை வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கான ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நம்ம கேமரா ராவில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் கன்வெர்ட்டர் அண்ட் டீட்டெயில் என்ஹான்சர் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது டினாய்ஸ். ஆர்டிஃபிஷியல்லி டினாய்ஸ் பார்க்க போகிறோம். டினாய்ஸோட படத்தை வேறு லெவலில் அழகான முறையில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. சூப்பரான அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர் இது. இதிலே பார்த்தீங்கன்னா டிஎஸ், கோல்டன் ஆர்ஸ், இந்த ஃபாயிலேஜ் என்ஹான்சர், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இதில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியாது, பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது யூஸ் பண்ணுறத விட உங்களுக்கு பயன்படுத்தும்போது நிறையவே பிடிக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட்டிவ் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குங்க. அப்படின்னா என்னங்கன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏஐ ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸ்கையை நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்கை நம்ம சூஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுறான், ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த போல் ஒரு படத்தை எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். ஸோ இந்த படத்தை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு படத்தை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நான் இந்த படத்தை சூஸ் பண்ணுறேன். இந்த படத்தை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எடிட்குள்ளே வந்துடுறேன். ஸ்கை கலெக்ஷனில் உள்ளே வரேன். ட்ராமாட்டிக் ஸ்கை அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஒரே ஒரு சின்ன ஸ்கே கிளிக்கில் வேறு லெவலில் ஸ்கையே மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ வேறு லெவல் ப்ராஜெக்ட்டுங்க இது. வேறு லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்பேஸுங்க இது. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஏ அக்மெண்டட் ஸ்கையில் பார்க்க போகிறோம்.
ஆர்டிஃபிஷியலாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சிம்பிளாக ஒரே ஒரு டச்சில் கொடுத்தா எவ்வளோ ஒரு மேஜிக் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு வேறு லெவல் ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துட முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயாக கொடுக்க விரும்புகிறேன். ஸோ பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை வந்து இது பெரிய இன்ஜின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் பார்ட் பார்த்து பண்ண விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நிலா ரசிகன். நன்றி.